மழைக்காலத்துக்கு அப்புறம் ஸ்கை கொஞ்சம் டஸ்ட் அப்புறம் ஸ்மோக்கோட கிறிஸ்டல் கிளியரா தெரியுற சீசன் தான் ஆட்டம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மூன்று மாதங்கள் தான் ஆட்டம் சீசனுக்கான மாதங்கள். இந்த மூன்று மாதங்கள்ல தெரியக்கூடிய ஸ்டார் கான்ஸ்டலேஷன் பத்தி தான் நம்ம இனிவரும் வீடியோக்கள்ல பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோநெட் டி சஹானா. ஆட்டம் சீசன்ல வரக்கூடிய முதல் கான்ஸ்டலேஷன் தான் சிக்னஸ். நம்ம இப்போ சிக்னஸ் பத்தி பார்ப்போம். லைரா அப்படின்ற கான்ஸ்டலேஷனுக்கு நம்ம எக்ஸாக்டா ஈஸ்ட் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்ஸ்டலேஷன் தெரியும். அதுதான் சிக்னஸ் த ஸ்வான். இந்த கான்ஸ்டலேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாமே ஒரு அன்னப்பறவை பறக்கிற வடிவத்தை உருவாக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு சிக்னஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த கான்ஸ்டலேஷன்ல பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து ஆல்பா சிக்னி அப்படின்ற டேனப். இது நம்ம சூரியனை விட 70,000 மடங்கு அதிக பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இது நம்ம பூமியிலிருந்து 1825 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கு. இந்த கான்ஸ்டலேஷன்ல இரண்டாவது பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து பீட்டா சிக்னி அப்படின்ற ஆல்பரியோ. அதே மாதிரி இதே கான்ஸ்டலேஷன்ல இன்னும் ரெண்டு ஸ்டார்ஸ், அதாவது டெல்டா சிக்னி மற்றும் எப்சிலோன் சிக்னி, இந்த அன்னப்பறவையோட விங்ஸ் டிப்ஸ வந்து உருவாக்குது. இந்த மாதிரி ஐந்து மெயினான நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு கிராஸ வந்து உருவாக்கும். அதனால சிக்னஸ் அப்படின்ற இந்த கான்ஸ்டலேஷனை த நார்தர்ன் கிராஸ் அப்படின்னு சொல்லலாம். டேனப் செப்டம்பர் வாரம் மூன்றாவது வாரத்துல 9 மணிக்கு சரியா உச்சிக்கு வரும். இந்த கிராஸ உருவாக்குற இந்த ஐந்து நட்சத்திரங்கள்ல ரொம்பவே ஃபெயிண்டான டிம்மான நட்சத்திரம்னா அது ஆல்பரியோ தான். நம்ம ஒரு பைனாக்குலர் வச்சோ இல்ல ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஆல்பரியோ ஒரு டபுள் ஸ்டார் அப்படின்றது தெரிய வரும். ஒரு ஸ்டார் ஒரு கோல்டன் எல்லோ கலரும் இன்னொரு ஸ்டார் ஒரு ப்ளூயிஷ் கிரீன் கலருமா நமக்கு வந்து தெரியும். இதே கான்ஸ்டலேஷன்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார் என்னன்னா சீஸ் சிக்னி அப்படின்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஆஸ்ட்ரோனமர்ஸ் லாங் பீரியட் வேரியபிள் அப்படின்னு சொல்றாங்க. இதோடைய பிரைட்டர் ஃபேஸ்ல இருக்கும் போது இதோடைய மேக்னிடியூட் 4.5. இதோடைய டிம்மர் ஃபேஸ்ல இருக்கும் போது இது ஆல்மோஸ்ட் இன்விசிபிளா கூட போயிடுது, அதாவது மேக்னிடியூட் 14 வரைக்கும் போயிடுது. அதனால நம்ம இந்த நட்சத்திரத்தை இதோடைய டிம்மர் ஃபேஸ்ல இருக்கும் போது பாக்குறது ரொம்பவே கஷ்டமானது. அது மட்டும் இல்லாம இந்த நட்சத்திரத்தை லாங் பீரியட் வேரியபிள் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இது வேரி ஆகிற டைம் வந்து 400 நாட்கள். இந்த காலகட்டத்துல நம்மளால இதோடைய டிம்மர் ஃபேஸ் தான் பார்க்க முடியும். ஆனா நம்ம கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா இதோடைய பிரைட்டர் ஃபேஸ் அடையும் போது நம்மளால இந்த ஸ்டாரை ரொம்பவே கிளியரா பார்க்க முடியும். சரி, சிக்னஸ் அப்படின்ற இந்த கான்ஸ்டலேஷன்ல மில்கி வே எக்ஸாக்டா பாஸ் ஆகி போகுது. அதனால சிக்னஸ்ல எக்கச்சக்க ஸ்டார் ஃபீல்ட்ஸ், கிளஸ்டர்ஸ், நெபுலா போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கவரக்கூடிய விஷயம் தான் NGC 7000 அப்படின்ற நார்த் அமெரிக்கன் நெபுலா. இதுக்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த நெபுலாவை பார்க்கும் போது அப்படியே நார்த் அமெரிக்கன் கான்டினென்ட் உடைய அவுட்லைன் மாதிரியே இருக்கும். அதனால இதுக்கு நார்த் அமெரிக்கன் நெபுலா அப்படின்னு சொல்றாங்க. இதே கான்ஸ்டலேஷன்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆப்ஜெக்ட் என்னன்னா, டேனப்க்கு நார்த் வெஸ்ட்ல நம்ம பார்த்தோம்னா நம்மளால M39 அப்படின்ற ஒரு ஓபன் ஸ்டார் கிளஸ்டரை நம்மளால ஒரு பைனாக்குலர் வச்சோ இல்ல ஒரு டெலஸ்கோப் வச்சோ தெளிவா பார்க்க முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சிக்னஸ் கான்ஸ்டலேஷன் பத்தி பார்த்துட்டோம். சிக்னஸ் மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஸ்டலேஷனான ஆக்விலா த ஈகிள் பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம சிக்னஸ் கான்ஸ்டலேஷனுக்கு டைரக்டா சவுத் டைரக்ஷன்ல பார்த்தோம்னா நமக்கு ஒரு பிரில்லியன்ட் ஒயிட் ஸ்டார் தெரியும். அதுதான் நம்ம ஆல்டேர் அப்படின்னு சொல்றோம். ஆல்டேர் இருக்கக்கூடிய கான்ஸ்டலேஷன் தான் ஆக்விலா த ஈகிள். ஆல்டேர் ரொம்பவே இந்த கான்ஸ்டலேஷன்ல பிரைட்டான நட்சத்திரமும் கூட. சிக்னஸ்ல இருக்கிற டேனப், லைரால இருக்கிற வேகா மற்றும் இந்த ஆக்விலா இருக்கக்கூடிய ஆல்டேர், இது மூணுமே ஒரு ட்ரையாங்கிள உருவாக்கும். இதுதான் ஆஸ்ட்ரோனமர் சம்மர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்றாங்க.
இந்த மூணு ஸ்டார்ஸுமே ஆட்டம் சீசன்ல ரொம்பவே பிரைட்டா தெரியக்கூடிய நட்சத்திரங்கள். அதனால இந்த சீசன்ல நீங்க இந்த சம்மர் ட்ரையாங்கிளையும் பார்க்க முடியும். ஆல்டேரை நம்ம ஸ்ட்ரவனா அப்படின்னு சொல்லலாம். இது 27 நட்சத்திரங்கள்ல ஒன்று. இந்தியன் மந்தான ஸ்ட்ரவனுக்கு எப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்ட்ரவனா ஸ்டார் இந்த ஸ்ட்ரவன் மாதத்துல நிலவுக்கு பக்கத்துல ரொம்பவே பிரகாசமா ஒளிர்வதனால ஸ்ட்ரவன் மாதத்துக்கு ஸ்ட்ரவனா அப்படின்ற ஸ்டாரால இப்படி ஒரு பேர் வந்துச்சு. ஆல்டே செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துல 9 மணிக்கு சரியா உச்சிக்கு வருது. இந்த கான்ஸ்டலேஷன்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஜெக்ட் என்னன்னா ஒரு ஸ்டார் கிளஸ்டர், அதுதான் M11 அப்படின்றது ஸ்கட்டம் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனோட சிறிய பகுதியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கிளஸ்டர். இத நம்மளால இந்த மாதத்திலையும் தெளிவா பார்க்க முடியும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டம் சீசன் ஆரம்பிச்சதுனால நம்ம இந்த மாசத்துல தெரியக்கூடிய ஸ்டார் கான்ஸ்டலேஷன் பத்தி தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்ம ராக்கெட் சயின்ஸ் பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு வருவோம். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் வித் மீ, யுவர்ஸ் ஆஸ்ட்ரோநட் டி சஹானா. நன்றி, வணக்கம்.